பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி காலத்தில் ஒரு நடைமுறை இருந்தது. தேர்தல் காலம் வந்துவிட்டால் திமுகவை ஆரம்பிக்க உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தங்களது அயராத உழைப்பால் ஆட்சி பீடத்தில் அமர்த்தியவர்களான மூக்க அழகிரி ஆதரவாளர்களுக்கு இத்தனை தொகுதிகள், மூக்க ஸ்டாலின் ஆதரவாளர்களுக்கு இத்தனை தொகுதிகள், கனிமொழி ஆதரவாளர்களுக்கு இத்தனை தொகுதிகள் என பிரித்து கொடுத்து ஈரோட்டு வங்காயத்தின் சமூக நீதியை நிலைநாட்டிய பின் மீதமிருக்கும் தொகுதிகளை மட்டுமே தனது ஆதரவாளர்களுக்கு வழங்குவார். இப்போது மூக்க ஸ்டாலின் காலம். உதயநிதியின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டார்கள் திமுகவின் பரம்பரை கொத்தடிமைகள். எனவே ஸ்டாலின் எப்படி தனது தந்தையிடம் பங்கு பிரித்து கேட்டாரோ அதே போல உதயநிதியும் ஸ்டாலினிடம் பங்கை பிரித்து கேட்க ஆரம்பித்து விட்டாராம். அதுவும் கொஞ்ச நஞ்சமல்ல. 30% தொகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட 80% தொகுதிகளை தனது இளைஞரணியைச் சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என நெருக்கடி கொடுக்கிறாராம் உதயநிதி. அதிலும் குறிப்பாக இந்த தொகுதிகளை இளைஞர் அணியினருக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூறாமல் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கொடுத்து இதில் கணிசமானவர்களை வேட்பாளர்களாக அறிவியுங்கள் என கூறியுள்ளாராம் உதயநிதி. ஆனால் இதற்கு பிரசாந்த் கிஷோரின் ஐபக் நிறுவனம் ஒத்துக்கொள்ளவில்லையாம். காரணம், ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் வீதம் வேட்பாளர் லிஸ்டை தயார் செய்து வைத்திருக்கிறது ஐபக் நிறுவனம். அந்த பட்டியலில் இடம்பெறாத ஆட்களைத்தான் வேட்பாளராக கை காட்டுகிறாராம் உதயநிதி. இதனால் ஐபக் தரப்பில் எங்கள் லிஸ்டில் இருப்பவர்களை வேட்பாளராக்கினால் உங்களுக்கு வெற்றி உறுதி, இல்லை என்றால் எங்களை எதுவும் கேட்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார்களாம். ஆனால் ஸ்டாலினிடம் உதயநிதி, யாருக்காகவும் என் முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது, நம் வேட்பாளர்களுக்காக வியூகம் அமைத்து வெற்றி பெற வைக்கத்தான் ஐபக்கை வரவழைத்துமே தவிர அவர்கள் சொல்லும் நபர்களை வேட்பாளராக்கி அழகு பார்ப்பதற்காக அல்ல. எனக்கு ஒதுக்கும் 30% பங்கீட்டில் ஐபக் பட்டியலை எல்லாம் நான் ஏற்க மாட்டேன். எனக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களைத்தான் வேட்பாளர் ஆக்குவேன் என கராராக சொல்லிவிட்டாராம். இதற்கு துர்கா ஸ்டாலினின் பூரண ஆசையும் உண்டாம். இந்த புதிய சிக்கலுக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாமல் மு.க. ஸ்டாலின் சற்று திணறித்தான் கிடக்கிறாராம். நன்றி.